ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லிட்டில் ஸ்காலர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா என்சைக்ளோபீடியா. என்சைக்ளோபீடியா அப்படின்றதோட மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, அ டெக்ஸ்ட் புக் விச் கண்டைன்ஸ் அ மல்டிப்புள் டாபிக்ஸ் தட் இன்க்ளூட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஈச் டாபிக். என்சைக்ளோபீடியாவில் நான் படித்த சில டாபிக்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். என்சைக்ளோபீடியா புக் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்காக ஒரு வீடியோ மாதிரி இந்த புக்கை வந்து எடுத்திருக்கேன். நான் வாங்கின இந்த புக் வந்து ஜூனியர் என்சைக்ளோபீடியா. இது எனக்கு ஒரு ஆன்ட்டி வந்து எனக்கு பர்த்டேக்கு கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதனால் இதோட ரேட் எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ இந்த புக்கோட கண்டென்ட் பார்த்தோம்னா டாபிக் வைஸ் வந்து கொடுத்துருக்கும். ஸோ ஹோலாக எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒவ்வொரு இது இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ப்ரீஃப் நோட்டாக வந்து கொடுத்துருக்கும். ஸோ நம்மளுக்கு அது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணலாம். ஸோ முன்னாடியெலாம் இப்படி இருந்துச்சு, என்சைக்ளோபீடியா படிக்கிற பழக்கம் இருந்துச்சு. ஆனால் இப்போ யார்கிட்டேயுமே அந்த மாதிரி பழக்கம் இல்லை. நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் சில விஷயந்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ருக்கேன், வாங்க பார்க்கலாம். வீக் டேஸ்க்கெலாம் எப்படி நேம் வந்துச்சு, எப்படி உருவானதை பற்றி பார்க்கலாம். முன்னாடிலாம் டேஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு நேமும் வைக்கலை. ஸோ லேட்டராக வந்துட்டு பார்த்தோம்னா ஜூஸ் வந்துட்டு எவ்ரி 7th month வந்து அவங்களோட ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பேபிலோயன்ஸ் வந்துட்டு அவங்களோட ட்ரேடிங் பர்பஸ் அப்படின்னு யூஸ் பண்ணனால எவ்ரி 7th day வந்துட்டு ஒரு வீக்காக வந்து கன்சிடர் பண்ணி ஒவ்வொரு டேக்கும் வந்துட்டு ஒவ்வொரு நேம் கொடுத்தாங்க. அந்த டே வந்துட்டு எப்படிலாம் நேம் பண்ணியிருக்காங்க, எதுலேருந்து வந்திருக்குன்னு பார்ப்போம். நேம்ஸ்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு காட் அண்ட் காடஸஸை வந்துட்டு டினோட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு நேமும் வச்சுருக்காங்க. ஸோ சண்டே அப்படின்னு பார்த்தோம்னா சண்டே வந்துட்டு த சன் அப்படின்ற காட் சுனனை வந்துட்டு டினோட் பண்ணுது. த டே ஆஃப் மூன் அப்படின்றனால மூனை டினோட் பண்ணி மண்டேவை வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. God of War அப்படின்றதுக்கு அப்புறமேட்டு நேம் வச்சனால ட்யூஸ் டேவை டியூஸ்டே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆஃப்டர் தயர் God Warden, வார்டன் அப்படின்னு ஆங்கிலோ சாக்சன் சீஃப் ஆஃப் காடுக்கு அப்புறம் வச்சனால ஸோ வெட்னஸ்டேன்னு பேர் வச்சுருக்காங்க. God of Thunder, Thor, Thor அப்படின்றனால Thursday அப்படின்ட்டு காடை டினோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரைடே வந்து ஃப்ரிக் அப்படின்ற நேமில் டினோட் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னா ஒய்ஃப் ஆஃப் காட் ஓடிங், ஸோ ஃப்ரைடே அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ லாஸ்டாக சாட்டர்டே, சாட்டர்டே வந்துட்டு சாட்டான் அப்படின்ற பிளானட்டை வந்துட்டு டினோட் பண்ணுறனால சாட்டர்டே அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் டேஸ் ஆஃப் த வீக் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே எப்படிலாம் நேம் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்சைக்ளோபீடியாவில் பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் புக். த ஃபர்ஸ்ட் புக் வந்துட்டு எப்படி உருவான கதை அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புக் அப்படின்னு பார்த்தோம்னா ரோல்ஸ் ஆஃப் பேப்பர் ஆர் பைரஸ், இது ஒரு ப்ரொசீஜர் புக் வந்துட்டு 5th century மிடில் 5th century வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து கோட் ஆர் ஷீப்போட ஸ்கின்ல தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. லேட்டராக தான் வந்துட்டு இது பார்ச்மெண்ட் ஷீட்டில் வந்துட்டு எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த பார்ச்மெண்ட் ஷீட்டை வந்துட்டு ஃபோல்டு பண்ணி எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நிறைய செக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதுவே வந்துட்டு புக்காக வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ இப்போவும் வந்துட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது த ஃபர்ஸ்ட் ஸ்கூல். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு லீடர்ஸ் மூலியமாக வந்தது. ரோமன்ஸ் அண்ட் கிரீக் ஸ்கூல் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு இனிஷியலாக க்ரீக் டீச்சர்ஸ் வந்துட்டு டீச் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க டீச் பண்ணது வந்து சிங்கிள் பீப்புளுக்கு தான். ஸோ வந்து அந்த டீச்சர் அண்ட் பீப்புள் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா மெயின்டைன் ஆனனால ஸோ பெரிய வந்து டீச்சர்ஸ் வந்து எஜுகேஷன் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு பிளாட்டோ அ க்ரீக் ஃபிலோசஃபர், இவர் வந்துட்டு 3 to 4 years வந்துட்டு எஜுகேஷன் கண்டினியூ எஜுகேஷன் கொடுக்க ஆரம்பித்தார். அது தொடர்ந்து அரிஸ்டோட்டல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிராமர் ஸ்கூல் வந்துட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதை வந்து ரோமன்ஸ் ஃபாலோ பண்ணி இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் பெரிய லெவலில் இருக்குது. ஸோ எஜுகேஷன் வந்து இப்போ கம்பல்சரி மஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு மாடர்ன் ஸ்கூல்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ கம்பல்சரி எஜுகேஷன் சிஸ்டம் வந்துட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறையா புக்ஸ் படிக்கிற ஹேபிட்டை வந்து கொண்டு வாங்க. ஸோ என்சைக்ளோபீடியாலேயும் நிறையா வந்து இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க.
என் வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ என்னென்ன சேஞ்சஸ் என்ன கொண்டு வரணும், என்ன மட்டும் வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லிட்டில் ஸ்காலர்ஸ். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ்.